வெல்கம் டு ஆண்டாள் டெய்லரிங் இன்ஸ்டியூட். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்ட் ஒன்னில் வந்து தையல் மிஷின் எப்படி பராமரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். பராமரிப்பது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மோட்டரை செட் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் வந்து டைட்டாக இருக்கும், அப்படியே செட் பண்ணால் மோட்ரு போயிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் மிஷினை வந்து எப்படி சர்வீஸ் பண்ண சொல்லி போட்டிருக்கேன் பார்ட் ஒன்றில். அதை நீங்கள் பார்த்து சரி செய்துங்க. சரி செய்த பிறகு மோட்டர் செட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சரி செய்யாமல் மோட்டர் செட் பண்ணிங்கன்னா உங்கள் மோட்டர் வந்து சீக்கிரமாக அடி வாங்கிடும், காயில் போயிடும், ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து சரி செய்துட்டு பார்ட் டூவாக வந்து பாருங்கள். பார்ட் வந்து மோட்டர் செட்டிங் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பார்ட் டூவை பாருங்கள். எப்பவுமே பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ பாருங்கள். நன்றி. இப்போ பாருங்கள், மிஷின் ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ எத்தனையோ மோட்டர் செட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. இதை பாருங்கள், இதான் மோட்ரு, இது ஆக்சிலேட்டரு. இதில் மூணு பின்னுக்கு தெரியுங்களா, கரெக்டாக மூணு பின்னுக்கு அந்த மாதிரி. இதை பாருங்கள், கரெக்டாக அதை நேராக வச்சு உள்ளே புஷ் பண்ணுங்கள், லாக் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அதேமாரி ஒயர் எடுத்து உங்கள் வீட்டில் ஃப்ளாக் இருக்குல்ல, ஃப்ளாகில் போடுங்க, ஆன் பண்ணுங்கள். எடுத்தோடனே கை வைக்காதீங்க, டெஸ்ட் பண்ணிங்க. ஆக்சுவலாக கம்பெனிங்க டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டிக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணோம். எது கரண்ட் வந்தால் பாருங்கள், இது வரல, ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு சும்மா அமைக்க பாருங்கள், ஓடுதா பாருங்கள், ஓகே ஓகே. மிஷின் வந்து மோட்டர் வந்து ஓடுது. இப்போ நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். வந்து ஒரு பெல்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா மிஷினில் இந்த சைடில் இந்த நெட் இருக்கும். சப்போஸ் எல்லாம் கம்பெனிக்கு நெட் கொடுப்பாங்க, நெட் யூஸ் பண்ணிங்க. கூட வந்து ஒரு வாஷர் எடுத்துக்கங்க, ஓகே? இப்போ பாருங்கள், வாஷர் ரெடி பண்ணாச்சு. டைட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரூ டிரைவரோ இல்லைனா 10-11 ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர் எடுத்துக்கங்க, அது ரெடி ஆச்சுக்கங்க. பெல்ட் வந்து உள்ளார போடுங்க, ஒரு பெல்ட் ஈஸியாக போயிடும். அது சப்போஸ் போடலாம், நீங்கள் இதை அவுத்து பண்ணால் வந்துடும். எப்படி அவுத்துனா அது பாருங்க, இது மாதிரி வீட்டில் ஏதாவது கூல் பஞ்சே எடுத்துங்க, இது இருக்குங்களா? இது நீங்கள் தட்டினீங்கன்னா இதை வந்துடும், வந்துச்சு பாருங்கள். இதை வந்துடும். ஓ, சில ஒவ்வொன்றும் போயிடும். சப்போஸ் போகலை, இப்படி அவுத்து போடுங்க, ஓகேங்களா? இது பாருங்க, ஒன்றுமேல அவன் எப்படி அவுத்துட்டேன், இதை அவுத்துட்டேன். இப்போ உள்ளார போட்டுட்டேன், உள்ள போடாச்சு. நெக்ஸ்ட் இது போடுறீங்களா, போட்டு இப்படி தூக்குங்க. இப்படி தூக்கி வச்சுட்டேன். இந்தமாதிரி வாஷர் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த வாஷர் வந்து உள்ளார போடுங்க. இந்த உள்ளார போட்டு இதையும் வந்து ஃபஸ்ட்டு கைமுறை டைப் பண்ணுங்கள். லாங் முறை போடக்கூடாது, கைமுறையாக போடுங்க ஃபஸ்ட்டு. பண்ணுங்க, கூர் பஞ்சு டைட் பண்ணிடுங்க. டைட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ பெல்ட் உள்ளே போயிடுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோட்டர் எடுத்துங்க. எல்லாமே அவங்க கரெக்டாக டைட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க, டைட்டாக இருக்கும். நம்ம செக் பண்ணி தான், சும்மா செக் பண்ணிங்களா, நல்லது தானே, ஓகே? இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த நெட்டை வந்து இதுவும் ஃபஸ்ட்டு கை மாதிரியே போடுங்க, ஃபஸ்ட்டு வந்து கை மாதிரியே போடுங்க. கை மாதிரியே போட்டு இந்த ஸ்க்ரூடை எடுத்துக்க, ஸ்க்ரூடை வச்சு டைட் பண்ணுங்கள். கொஞ்சம் கீழே அழுத்தி பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் கிரிப்பஸ் கிடைக்கும். பெல்ட் லூஸாக போடக்கூடாது, வெளியில் பாருங்கள் இப்போ டைட்டாக வரும். அப்படி இல்லைனா ஸ்க்ரூடை எடுத்து மறுபடியும் இது பண்ணுங்கள்,
கீழே கண்டெய்ன் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது, மீடியமாக வரணும். இது பாருங்கள், இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள், கரெக்டாக லைட்டாக லைட்டாக கிரிப் இருக்கணும். கிரிப் வந்துச்சுன்னா ஓகே, டைட் பண்ணிடுங்க. இதுமாதிரி டைட் பண்ணுங்கள், ஃபுல் டைட் ஆகிடும். அப்போ இந்த அழுத்து பாருங்கள், லைட்டாக கிரிப் வந்து இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது, லைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, சுற்றி பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து கோணையாக இருக்கு பாருங்கள். அதுக்குன்னா ஒரு ஐடியா சொல்ல பாருங்கள், இதில் இருக்க இந்த புஷ்ஷை அவுத்து உள்ளுக்கு திருப்பி போட்டால் ஸ்ட்ரைட் வந்துடும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே அவுக்க முடியாது, மட்டும் லூஸ் பண்ணுங்கள். அதை லூஸ் பண்ண தானே பெல்ட் அவுக்க முடியும். பெல்ட் எடுத்து விட்டுருங்க, எடுத்து விட்டுட்டு இது பாருங்கள், முக்கியமான கவனிக்கணும்னா இதில் ஒரு இது இருக்கும், இந்த ஸ்க்ரூ அவுருங்க. இந்த ஸ்க்ரூ அவுத்திங்கன்னா தனியாக வெளியே வந்துடும். இப்படிந்ததில் இப்படி உள்ட்டாக போடுங்க, உள்ள பக்கம் திருப்பி போட்டோம்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டு வந்துடும். ஓகேங்களா, எப்படி செட் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு பட்டை ஒரு காடி இருக்கும், கரெக்டாக அந்த காடி நேராக இந்த ஹோல்ஸ் வைக்கணும், இந்த ஸ்க்ரூ இருக்குங்களா கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு டைட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி போகக்கூடாது, ஒட்டி போச்சுன்னா உராயம், கரெக்டாக வச்சு இது டைட் பண்ணிங்க. ஓகேங்களா, செட் பண்ணிச்சு. இப்போ வந்து பெல்ட் போடுங்களேன், இப்போ பெல்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட் வந்துடும். வச்சுட்டு டைட் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் டைட் இருந்துச்சிங்களா, இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இப்போது நல்லா செட் பண்ணிட்டீங்க, செட் பண்ண சொல்ல வந்து பெல்ட் வந்து இந்த நெட்டில் ஒரா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் இருக்குது. இது பாருங்கள், இந்த இதில் இருக்குதுங்களா, இந்த நெட்டு நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இதில் மின்னப்பின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வரும், அதை நீங்கள் அவுத்து நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து செட் பண்ணியிருக்கேன், லைட்டாக இங்கே ஒராயுது, ஒரஞ்சால் என்ன ஆகும், சீக்கிரமாக பெல்ட் வந்து அறந்து போயிடும். அதனால் இந்த நெட்டு லூஸ் பண்ணி நீங்கள் இதை உள்ளே அமுக்குனீங்கன்னா கேப் கிடைக்கும், அப்போ ஒராயமும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதுமாதிரி நீங்கள் பண்ணுங்கள், பண்ணலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக நான் இதை அவுத்து லூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெல்ட் வந்து நெட்டில் ஒராயில் டைமிங் கரெக்டாக வந்துச்சு உங்களுக்கு. இது பாருங்க, இதை வந்து இப்படி அழுத்து பிடிச்சிக்கிட்டு இப்போ டைட் பண்ணுங்க. இப்படி அழுத்து பாருங்கள், மீடியமாக டைட் இருக்கணும், ரொம்ப டைட்டாக வரக்கூடாது. அப்புறம் இது கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுங்க. பாருங்கள், சப்போஸ் நீங்கள் பெல்ட் எல்லாம் மாற்றுறீங்களே, மாட்டுன்னா இந்த பெல்ட் வந்து இந்த நெட்டில் உராயதாக பாருங்கள். சப்போஸ் உராஞ்சதுன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதே பாருங்கள், இந்த கேப் தெரியுங்களா, இந்த கேப்பில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நெட்டு லூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பெர்மிஷன் மாதிரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த கட்டி முடிச்சு இதில் லூஸ் பண்ணுங்கள், லூஸ் பண்ணி நமக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, டைட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் என்னது 10 11 10 வச்சு டைட் பண்ணுங்கள்.
டைம் பண்ணிங்கன்னா இந்த இது மீடியமாக இருக்கணும். இந்த இது பாருங்கள், இந்த இந்த கிரிமிஸ் வரணும். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பாருங்கள் இந்த பேலன்ஸ் வீல் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் வீலும் இந்த மோட்டரோட வீலும் வந்து கரெக்டாக நேராக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிராஸாக போகலை, ஸ்ட்ரைட்டாக வருதுங்களா? இந்த சுற்றி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வருது. இப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். கிரிபஸ் கரெக்டாக வந்துச்சுங்களா? ரொம்ப டைட் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இதை அவுத்திருப்பீங்க, கரெக்டாக இந்த ஸ்கூல வச்சு டைட் பண்ணிவிடுங்க. வீலை பிடிச்சிக்கங்க, வீலை பிடிச்சி டைட் பண்ணுங்கள். சில ஸ்லிப் ஆகும். ஓகே, இப்போது எந்த ஷேக் எதுவுமே இல்லைனா கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் செட் பண்ணிக்கிறீங்களா? ஷேக் எதுவுமே இல்லை, சுற்றி பார்த்தா எந்த எங்கேயும் உராயில். இப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் போடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜண்டில் ஜண்டில் பார்த்துங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோட்ரு. இந்த பாருங்கள், இந்த கார்பன் அவுத்துருக்கீங்களா? இந்த கார்பன் எடுத்து பாருங்கள். இந்த கார்பன் வந்து இதுதான் வந்து கார்பன், இது ஸ்ப்ரிங்கு. இந்த கார்பன் வந்து தேஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு ஓடாது, ஸ்லோவாக ஆகிடும். அப்படி நீங்கள் அவுத்து பார்க்கலாம். அவுத்து பார்த்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஃபுல்லாக ஓட விடக்கூடாது. கொஞ்சம் கேப் வச்சால ரெண்டுமே கிலோ நிற்கும். இதை அவுத்துட்டு நீங்கள் வேறு கார்பன் மாற்றுங்க. எப்படி போடணும் பாருங்கள். கார்பன் வந்து உள்ளார இப்படி போடணும். உங்களை உள்ளார போட்டு கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு கை மாதிரியாக போடுங்க. கை மாதிரியாக வச்சு டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுமாதிரி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கவனிக்காமல் அவுத்துட்டீங்க, புதுசாக வாங்கிக்காது வேறு மாற்றுறீங்கன்னா தெரியாமல் ஸ்ப்ரிங் உள்ளே போடக்கூடாது. ஸ்ப்ரிங்கு உள்ளே போச்சுன்னா ஸ்பார்க் ஆகிடும். அதனால் கவனிக்காமல் தயவுசெய்து நான் பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் உள்ளே போடாமல் இந்த கார்பனை உள்ளே போடுங்க. உள்ளே போட்டுட்டு இந்த கேப் வந்து ஃபஸ்ட்டு வச்சு புஷ் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் கரெக்டாக கை மறையாக போடுங்க. கை மறையாக தான் எப்பவும் பெஸ்ட்டு. நீங்கள் எத்தோடனே ஸ்கூலில் போய் டைட் பண்ணக்கூடாது. லாங் முறையாக போச்சுன்னா கேப்பு உடஞ்சி போயிடும். கொஞ்சம் பேர் வாங்கிக்கலாம், கேப் விற்கிது வாங்கிக்கலாம். ஆனால் எதுக்கு ஃபஸ்ட்டு கைமறையை போட்டுருங்க. கைமறை போதும். இதுக்கு வந்து ஸ்கூல் டெவலப் போன அவசியம் இல்லை, ஸ்கூல் டெவலப் போன அவசியம் இல்லை. கைமறை போட்டாலும் போதும். இதேமாதிரி மேலே கீழே ரெண்டுமே மாற்றணும். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே சமமாக தான் உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் தேயும். ஃபுல்லாக தேய விடாதீங்க. முக்கால்வாசி தேஞ்சி போச்சுன்னா கால் வாசி எடுத்து எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு வேறு மாற்றுங்க. ஒரு கார்பன் செட்டு 5 ரூபா தான், எல்லா கடையிலும் விற்கும். வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் மோட்ரு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆக்சிலேட்டரு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த 3 பின்னு தெரியுங்களா? இந்த 3 பின்னில் கரெக்டாக இந்த பின்னை வச்சு அழுத்துங்க. அழுத்தினா உள்ளாக்காயிடும். லாக்காயிடுச்சிங்களா? அவ்வளோதான். இப்போது குதிரையை மேல்த்தி கூட்டுருங்க. மேல்த்தி கூட்டு இப்போது நான் டெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஆக்சிலேட்டர் அழுத்துங்க. மோட்டர் ஓடுதுங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு லைட்டாக புஷ் பண்ணுங்கள். போட்டு மெதிக்க வேண்டாம். லைட்டாக இப்போ நீங்கள் அழுத்துனீங்கன்னா மோட்டர் ஓடும். எப்போவுமே குதிரை மேலே தூக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா குதிரை வந்து ஜம்பிங் ஆச்சுன்னா ஊசி ஓடியும் பல்லு தேஞ்சு போயிடும். அதனால் குதிரை தமிழில் குதிரை, இங்கிலீஷ் ப்ரெஷர் போட்டு இந்த ப்ரெஷர் போட்டு மேலே தூக்கி விட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? அதேமாரி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. எதுவும் எத்தெல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக பண்ணலாம். சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எத்து வரும், பயப்படுத்தாலை. அது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து எத்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் எத்து வரடிக்கும். லைட்டாக விறுவிறு அடிக்கும், அதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. தயமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எதுவுமே இல்லை, தயமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே வந்து டச் ஆகலை, அழகாக போதுங்களா? இதுமாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள். சாரி, இதுமாதிரி நீங்களும் செட்டிங் பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவு எனக்கு எப்போதும் எங்கள் கொடுங்க. நன்றி. ஏதாவது டவுட்னு கேளுங்க, சொல்லி தரேன். தேங்க்யூ. இப்போது நம்மளது பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஆண்டாள் தையல் பள்ளி ப்ளஸ் சுய மிஷன் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்ற விற்பனை மையம். இந்த பாருங்க, அங்கீகாரம் பெற்ற விற்பனை மையம் சிங்கர் மெரின் தையல் மிஷன் சேல்ஸ் அண்டு சர்வீஸ். நமக்கெல்லாம் எல்லா மாடலும் மிஷின் இருக்குது. புது மிஷின் இருக்குது, ரீபெயிண்டிங்,
செகண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஸ்பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது, மிஷின் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது. இதேமாதிரி உங்களுக்கு மிஷின் தேவைப்பட சொல்லுங்கள், உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். எல்லாம் மோட்டார்ஸ் எல்லாமே நம்மகால் இருக்குது, சேல்ஸ் சர்வீஸ் ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்மகால் இருக்குது, சர்வீஸும் பண்ணிட்டு தரேன் உங்களுக்கு, ப்ளஸ் கிளாஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,